புதுக்கோட்டையில் உள்ள ஆதிகாலத்து அலங்கார மாளிகை துணிக்கடை பார்க்கிங்கில் நிறுத்தப்பட்டிருந்த பைக்கிலிருந்து பணம் கொள்ளையடிக்கப்பட்ட சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாக்கியராஜ் ராமநாதனிடம் கேட்கலாம். வணக்கம் பாக்கியராஜ் ராமநாதன், கூடுதல் விவரங்கள். பிரியங்கா, புதுக்கோட்டையில் பிரபல ஜவுளி கடையில் பட்டப்பகலில் 137,000 ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அதாவது, புதுக்கோட்டை வடக்கு ராஜ வீதியில் பிரபல ஜவுளி கடையான ஆதிகாலத்து அலங்கார மாளிகை இயங்கி வருகிறது. இந்த நிலையில் இன்று முன்தினம் நேற்று முன்தினம் புதுக்கோட்டை தமிழ்நகர் பகுதியைச் சேர்ந்த செபாஸ்டின் என்பவரின் மனைவி ஆதிகாலத்து அலங்கார மாளிகையில் உள்ள இருசக்கர வாகனம் நிறுத்தும் இடத்தில் தன்னுடைய இருசக்கர வாகனத்தை நிறுத்திவிட்டு ஜவுளி எடுக்க சென்றுள்ளார். இந்த நிலையில் அவரை பின்தொடர்ந்து வந்த மர்ம நபர்கள் சுதா வண்டியின் டிக்கியை திறந்து அதிலிருந்து 137,000 ரூபாய் ரொக்க பணத்தை திருடிச் சென்றனர். இதையடுத்து சுதா அளித்த புகாரின் பேரில் நகர காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து ஆதிகாலத்து அலங்கார மாளிகையில் உள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். அதாவது, இப்ப பட்டப்பகலிலேயே பிரபலமான ஒரு ஜவுளி கடையில் 130,000 ரூபாய் கொள்ளடிக்கப்பட்ட சம்பவம் வந்து ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. பிரியங்கா, breaking fire, lights on, camera ready, on air. தமிழ் செய்திகளில் புதிய அடையாளம், காலை பொழுதில் புதிய அங்கம், செய்தி வழங்குவதில் உலகத்தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்து உங்கள் நியூஸ் தமிழோடு.